Dear students, I hope you are all fine and safe. In this video, let's discuss adjective, right? Okay. நீங்க வந்து பாத்தீங்கன்னா in your previous classes, you might have come across the parts of speeches, right? And in your previous class, you might have learned about noun and pronouns, right? Okay. So in this class, today we talk about adjective. So what is an adjective? Adjective is a parts of speech, right? Okay, so the definition, what is the definition of adjective? An adjective is a word that describes or modifies a noun. Okay, ஒரு noun எப்படிப்பட்டது பெயர்ச்சொல் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பெயர்ச்சொல் ஒரு noun எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ஒரு adjective. புரியுதுங்க இல்லையா? வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது கிவிங் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ noun. ஒரு noun இருக்குன்னா அந்த noun-ஐ பற்றினது மேலும் சில தகவலை சொல்லக்கூடியது தான். புரியுதுங்க இல்லையா? இது எந்த மாதிரி, வாட் டைப் ஆஃப் நவுன் இட் இஸ், இது விச் நவுன் இட் இஸ், அண்ட் ஹவு மெனி என்ன எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹவு மச், எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் என்னது, அது அஜெக்டிவ். அது நவுனை பற்றி சொல்லக்கூடியது தான் என்னது அஜெக்டிவ். புரியுதுங்க இல்லையா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கவனிங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள், அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் அஜெக்டிவ்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் அஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் அஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, தென் அஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, புரியுதுங்களா, அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர், புரியுதுங்களா, அப்புறம் இன்ட்ராகேட்டிவ் அஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் என்னது, ஆமாம், அப்புறம் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்குது, டூ டைப்ஸ் ஆஃப் தேர் இன் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர், அதான் நியூமரல் அஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அதில் டெஃபினட், இன்டெஃபினட், புரியுதுங்களா, அப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அஜெக்டிவ்ஸ், இப்படி வந்து என்னது, ஆமாம், தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் தேர். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னா என்ன, எதை குறிக்கும் அப்படின்னா, ஷோஸ் த கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் திங். ஒரு நவுன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நவுனுடைய வகை என்ன, என்ன டைப்பு, அதோடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வார்த்தையாக தான் என்னது அந்த அஜெக்டிவ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கொல்கத்தா இஸ் எ லார்ஜ் சிட்டி. இதில் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா, சரிங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு சிட்டினா லார்ஜ், பெருசு. He is an honest man. ஆமாம், அவன் எப்படிப்பட்ட மனுஷன், ஒரு நேர்மையான மனிதன், ஆனஸ்ட் மேன். இந்த ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ, இதில் வந்து ரெண்டு அஜெக்டிவ்ஸ் இருக்குது, ஃபூலிஷ் ஓல்டு. இந்த க்ரோ எப்படிப்பட்ட காகம், எப்படிப்பட்டது, வயதானது, அது மட்டும் இல்லாமல் முட்டாள்தனமானது, முட்டாளானது. திஸ் இஸ் த கிராமர் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ், இது இங்கிலீஷ், ஆங்கில மொழி. ஸோ இதுதான் என்னது, அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆன்சர் த கொஸ்டின் ஆஃப் வாட் கைண்ட், என்ன வகையானது, என்ன 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 வகையானது, என்ன மாதிரியானதுங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் என்னது, அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, இது என்ன பண்ணுது, டிஸ்கிரைப்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் சம்திங், அதாவது ஒரு நவுன் இருக்குன்னா நவுனுடைய குவான்டிட்டி எவ்வளவு, எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது, புரிஞ்சுங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸாம்பிள், ஐ டேட் சம் ரைஸ், ஐ ஏட் சம் ரைஸ், ரைஸ் சோறு, கொஞ்சம், எவ்வளோ சாப்பிட்டேன், எவ்வளோனா கொஞ்சம் சாப்பிட்டேன், சம் கொஞ்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹி ஷோட் மச் பேஷன்ஸ், அவர் ரொம்ப என்னது, எவ்வளோ பொறுமையாக இருந்தால், மச் ரொம்ப பொறுமையாக இருந்தான். ஹி ஹஸ் லிட்டில் இன்டெலிஜென்ஸ், அவனுக்கு எவ்வளோ அறிவு இருந்ததுன்னா கொஞ்சம். வி ஹேட் ஹேட் என் ஆஃப் எக்ஸசைஸ், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா போதுமான அளவுக்கு. ஹி ஹஸ் லாஸ்ட் ஆல் ஹிஸ் வெல்த், ஆமாம், செல்வத்தை இழந்துட்டான், என்ன எவ்வளோ எவ்வளோ செல்வத்தில் இருந்தானே எல்லாத்தையுமே இழந்துட்டான், ஆல் ஹிஸ் வெல்த். யூ ஹவ் நோ சென்ஸ், அவனுக்கு அறிவு இல்லை, எவ்வளோ அறிவு இல்லைன்னா இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹி டிட் நாட் ஈட் எனி ரைஸ், கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அரிசி, அதை சோறு சாப்பிடல. டேக் கிரேட் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், புரியுதுங்களா, உன்னுடைய ஹெல்த், சரிங்களா, எவ்வளோ வேணால் ரொம்ப கிரேட் கேர் என்னது, ரொம்ப அதிகமாக, சரிங்களா. ஹி கிளைம்ட் ஹிஸ் ஹாப் ஷேர் ஆஃப் ஹிஸ் பூட்டி, அவனுடைய என்னது பாதி அளவுக்கு தான் அவன் என்னது பெற்றுக்கொண்டான், எவ்வளோன்னா பாதி அளவுக்கு. தெர் ஹஸ் நாட் பீன் சஃபிஷியன் ரெயின் திஸ் இயர், சஃபிஷியன்னா போதுமான அளவுக்கு என்னது மழை இல்லை. த ஹோல் சம் வாஸ் எக்ஸ்பெண்டட், அந்த விளக்கப்பட்டது எது, ஹோல்சம், முழுமையான, அந்த முழுமையான சம், புரியுதுங்களா, விளக்கி கூறப்பட்டது, எவ்வளோ எவ்வளோன்னா முழுமை, முழுமையான, எவ்வளோ எவ்வளோ சொன்னாங்க, அந்த சம் ஃபுல்லாக எதை சொன்னாங்கன்னா, ஆமாம், முழுமையும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிங்கிறது என்னது, எவ்வளவு, அதை ஹவு மச், அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆன்சர் த கொஸ்டின் ஹவு மச். அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா, ஷோ ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் மென்ட் ஆர் இன் வாட் ஆர்டர் எ பர்சன் ஆர் திங்ஸ் ஸ்டாண்ட்ஸ், புரியுதுங்களா. இது என்ன பண்ணுதுன்னா, அஜெக்டிவ்ஸ் நம்பர் நேரமே பார்த்தோம், டெஃபினட் அந்த நியூமரலுக்கு அஜெக்டிவ், டெஃபினட் இன்டெஃபினட் ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஆமாம், எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஹவு மெனி. அது மட்டும் இல்லாமல்
அவங்க எத்தனையாவது தான் இருக்கிறாங்க, அந்த ஆர்டர் சொல்கிறாங்க இல்லையா, இன் விச் ஆர்டர், எத்தனையாவது ஃபஸ்ட்டாக செகண்டாக, அதையும் சொல்லக்கூடியதான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈச் ஹேண்ட் ஹேஸ் ஃபைவ் ஃபிங்கர்ஸ், ஹவு மெனி ஃபிங்கர்ஸ், ஃபைவ் ஃபிங்கர்ஸ். ஸோ ஃபைவ் இஸ் அன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ஃபியூ கேட்ஸ் லைக் கோல்டு வாட்டர், அதில் ஃபியூ எத்தனை, ஆமாம் ஒன் ஆர் டூ, அதாவது கொஞ்சம் பூனைகளுக்கு தான். தெர் ஆர் நோ பிக்சர்ஸ், எத்தனை பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா நோ பிக்சர்ஸ், எதுவுமே இல்லை. ஐ ஹவ் டாட் யூ மெனி திங்ஸ், எத்தனை எவ்வளோ உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்னா மெனி, பல கொடுத்து கற்றுக் கொடுத்தீங்க. ஆல் மென் மஸ்ட் டை, யாரெல்லாம்னா எல்லாருமே. ஹியர் ஆர் சம் ரைப் மேங்கோஸ், எவ்வளோ மேங்கோஸ் இருந்துச்சுன்னா சம் கொஞ்சம் இருந்துச்சு. மோஸ்ட் பாய்ஸ் லைக் கிரிக்கெட், எத்தனை பசங்கன்னா எல்லாருமே, மோஸ்ட் நிறைய பசங்களுக்கு. தெர் ஆர் செவரல் மிஸ்டேக்ஸ் இன் யுவர் எக்ஸசைஸ், எவ்வளோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நிறையா இருந்துச்சு. சண்டே இஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக், சண்டே எத்தனாவது நாள்னால் முதல் நாள், அது ஆர்டர் சொல்லுதுங்க, புரியுதுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன பண்ணுது, பாயிண்ட் டு விச் நவுன் ஆர் ப்ரொனவுன் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட். தீஸ் ஃபோர் வேர்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ ஸ்பாட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், திஸ் தேட் தீஸ் தோஸ். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா இந்த நாலு வார்த்தையுமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆகும். இது என்ன பண்ணுன்னா எந்த நவுன், எந்த நவுனை பற்றி சொல்கிறாங்க, திஸ் லேடி, தேட் பாய், தீஸ் புக்ஸ், தோஸ் கேர்ள்ஸ், புரியுதுங்க இல்லையா. ஆமாம், அவங்க, அந்த பையன், அந்த பொண்ணு, இந்த புத்தகங்கள்லாம், அந்த புத்தகம், அந்த புத்தகங்கள்லாம், இப்படி வந்து எனது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ். அப்புறம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆன்சர் த க்வெஸ்சன் விச், எந்த, எந்த பொண்ணு, எந்த பையன், எந்த புக்கு சொல்கிற புரியுதுல, எந்த பஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன என்ன பண்ணுறது, க்வெஸ்சன், ஒரு க்வெஸ்சன் கேட்கும், புரியுதுங்களா. இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் போஸ் ஏ க்வெஸ்சன்ஸ், தே நீட் எ நவுன் ஆர் ப்ரொனவுன் பை தர் சைட். அப்படி சொல்லும்போது கூடவே ஒரு நவுன் அட்டாச் ஆகி வரும், அதாவது வாட் மேனர், அது இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ். அது பின்னாடி என்ன வருது, மேனர் ஆஃப் மேன், புரியுதுங்களா. விச் வே, பின்னாடி என்ன வருது, நவுன் வே வருது, விச்ங்கிறது இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ். விச் வே ஷால் வி கோ, ஹூஸ் புக் இஸ் திஸ், இந்த புக்கு யாருடையது, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நவுனோட சேர்ந்து வரும் இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுதான் என்னது டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கலாம். அதாவது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, டிகிரி, ஹவு மச், சரியா, ஹவு மச் சம்திங் இஸ் கிரேட் ஆர் கிரேட்டர் ஆர் கிரேட்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பாருங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் த்ரீ அனிமல்ஸ், ரைட், ஓகே. ஒன் இஸ் ஆஸ்ட்ரிச், த அனதர் ஒன் இஸ் டீர், தென் லாஸ்ட் ஒன் இஸ் சீட்டா, ரைட், ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஐ ரன் ஃபாஸ்ட், மூணு பேருமே என்ன நாங்கள் வேகமாக ஓடுவோம் அப்படிங்கிறாங்க. புரியுதா இல்லையா, இப்போ ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி, அதாவது வேகமாக ஓடுறது, த ஆக்ஷன் ஆஃப், எஸ் த ஆக்ஷன், த ஆக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் இருக்குல்லையா, எந்தளவுக்கு வேகமாக போகிறாங்க அப்படிங்கிறது தான். ரன்னிங் ரன் பண்ணும்போது எந்தளவுக்கு வேகமாக போகிறாங்க, ஆக்சுவலி இங்கே ஃபாஸ்ட்ங்கிறது என்னென்னா அட்வெர்ப், ரைட், ஓகே. சரி, இப்போ எந்த அளவுக்கு வேகமாக போகிறாங்க அப்படிங்கும்போது மூணு பேருக்குமே என்ன செய்கிறாங்க, நாங்கள் தான் வேகமாக ஓடுன்னு சொல்லும்போது இதில் யார் வந்து, அதாவது இந்த ஃபாஸ்ட் அந்த பர்டிகுலர் குவாலிட்டி இருக்குல்லையா, இந்த ஃபாஸ்ட் ரன்னிங், அது வந்து யார்கிட்ட வந்து என்னது கிரேட்டராக இருக்குது, ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம என்னது கம்பேர் பண்ண போகிறோம், புரியுதுங்களா இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பயன்படுத்துகிறோம், மூணுமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தே ஆல் சே தட் தே ரன் ஃபாஸ்ட், ஸோ ஹூ வில் வின் எ ரேஸ், வி நீட் டு கம்பேர் தர் ஸ்பீட் டு ஹெல்ப் தம் டிசைட். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் திங்க் தட் த ஆஸ்ட்ரிச் ரன்ஸ் அட் 40 km/h, த டீர் அட் 60 km/h, அண்ட் த சீட்டா அட் 80 km/h. ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மூணு அனிமல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வேகத்தில் ஓடுறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க. என்னது ஆஸ்ட்ரிச் எவ்வளோ வேகமாக ஓடுது, 40 km/h, ஒரு மணி நேரத்துக்கு 40 km ஓடுமா. அதே போல் டீர் என்ன பண்ணுவோம், 60 km/h, அதோடைய வேகம் என்னது 1 hour 60 km அது என்னது ரீச் பண்ணிடும், கிராஸ் பண்ணிடும். சீட்டா என்ன 80 km. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கம் டு எ கன்க்ளூஷன், வந்துருக்கலாம். என்னது எது வேகமாக ஓடுதப்போ, வெரி குட், என்னது சீட்டா, சிறுத்தை தான் ரொம்ப வேகமாக ஓடுது. ஸோ வீ கேன் சி தட் த ஸ்பீட் ஆஃப் த ஆஸ்ட்ரிச் இஸ் லெஸ்ஸர் தென் த ஸ்பீட் ஆஃப் த டீர், அப்படி தானே. மான் ஓடுறத விட நெருப்புக்கோழி என்னது மெதுவாக தான் ஓடுது, அதாவது ஸ்லோவாக தான் போகுது. த ஸ்பீட் ஆஃப் த டீர் இஸ் லெஸ் தேன் த ஸ்பீட் ஆஃப் த சீட்டா. அப்போ சிறுத்தை ஓடுறத விட மான் ஓடுறது கம்மி தான், ஸ்பீடு கம்மி தான். ஸோ தெர் ஆர் த்ரீ வேஸ் டு கம்பேர். ஸோ மூணு வகை நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ தீஸ் ஆர் நோன் ஆஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ பாசிட்டிவ்னால் ரெண்டு பேருடைய அந்த பர்டிகுலர் குவாலிட்டி வந்து ரெண்டு பேருக்குமே அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது.
கம்பேரிட்டிவ் என்னென்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதை சுப்பீரியர் அதாவது எது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. சூப்பர் லேட்டிவ்னால் யார் தான் எது இதில் ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் அவங்களோ அவங்கள சொல்லக்கூடியதான் சூப்பர் லேட்டிவ். புரியுதுங்களையா? ஸோ நவ் லெட் அஸ் சீ ஹவு த வேர்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் டு ஷோ அஸ் ஹவு ஃபாஸ்ட் ஈச் ஆஃப் தம் ரன். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ், த ஆஸ்ட்ரிச் ரன்ஸ் ஃபாஸ்ட், அது வேகமாக தான் ஓடுது, இல்லை அதை சொல்ல எதுவுமே நம்ம சொல்ல. த டீர் ரன்ஸ் ஃபாஸ்ட் தேன் த ஆஸ்ட்ரிச். அப்போனது ரெண்டு பேர் இல்லை யார் வேகமாக ஓடுறாங்க அப்படிங்கும்போது யார் வேகமாக ஓடுறான்? த டீர், த மான் என்ன பண்ணுது, ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் த ஆஸ்ட்ரிச். புரியுதுங்களையா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டா என்ன பண்ணுது, சீட்டா தான் இருக்குதுல்லே ஃபாஸ்டஸ்ட், அதாவது த சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டுங்கிற வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா மூணு சென்டென்ஸ்லையுமே வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஃபாஸ்ட் மட்டும்தான் இருக்குது, அடுத்ததில் ஃபாஸ்டர்னு மாறி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, ஃபாஸ்டஸ்ட் மாறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பாசிட்டிவ் டிகிரி, ரெண்டாவது இருக்கிறது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, மூணாவது இருக்கிறது சூப்பர் லேட்டிவ் டிகிரி. ஸோ ஒவ்வொரு அந்த டிகிரியிலுமே அதோடய வார்த்தை என்னது சேஞ்ச் ஆகிருக்குது. We can see that the adjective fast is changing form to show how fast each of them run in comparison to the other. So the cheetah, the fastest of all, will win the race. We add er with the adjective to make it comparative and est to make it superlative. So let us see some examples. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ER சேர்க்குறாங்க எதுக்குன்னா அது கம்பேரிட்டிவ் மாற்றுறதுக்கு, இஎஸ்டி சேர்க்குறாங்க எதுக்குன்னா சூப்பர் லேட்டிவாக மாற்றுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பாசிட்டிவில் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது, கம்பேரிட்டிவில் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது, சூப்பர் லேட்டிவில் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது. ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட் எல்லாமே என்னது ER சேர்த்துருக்குறாங்க, சூப்பர் லேட்டிவில் இஎஸ்டி சேர்த்துருக்குறாங்க. டால், டாலர், டாலஸ்ட், ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட், rich, richer, richest, poor, poorer, poorest, weak, weaker, weakest. So for one syllable adjectives, syllable-னா உங்களுக்கு தெரியணும் என்னென்ன syllable-னா என்னது, ஆமாம் அந்த வார்த்தையை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும் போது அதில் ஒரே ஒரு வவல் சவுண்டு தான் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபா ஆ அப்படி தான் இருக்குது, டால் ஆ மட்டும் தான் இருக்குது, ஸ்மால் ஆ, ஸ்ட்ராங் ஆ மட்டும் தான் இருக்குது, ரிச் இ மட்டும் தான் இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி அதை உச்சரிக்கும் போது சவுண்டு தான் பார்க்கணும், நீங்கள் லெட்டர் பார்க்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புவர்லேயும் பார்த்தீங்கன்னா வீக்லேயும் ரெண்டு வவல் லெட்டர் இருக்குது, ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும், விஇ தான் வரும், வீக். புரியுதுங்களா? அதனால் ஒரு வவல் சவுண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம கம்பேரிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவ் மாற்றும்போது கம்பேரிட்டிவில் இஆரும் சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டியும் சேர்க்கணும், இது ரூல், அதை தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் மோஸ்ட் ஒன் சிலபிள் அப்ஜெக்டிவ் யூ மேக் த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பை ஆடிங் ER and EST for superlative form. புரிஞ்சுதுங்களா? அதான் மோனோசிலபிக் அஜெக்டிவ்ஸ். மோனோசிலபிக்னா அது ஒன் சிலபிள், அதாவது ஒன் வவல் சவுண்ட் இருக்கும். அதில் பாருங்கள் அப்ஜெக்டிவில் டால், டாலர், டாலஸ்ட், லாங், லாங்கர், லாங்கஸ்ட், ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். இஃப் த அப்ஜெக்டிவ் ஆல்ரெடி என்ஸ் இன் இ, யூ ஜஸ்ட் ஆட் ஆர். சப்போஸ் சில ஒன் சிலபிள் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த வார்த்தை முடியும் போது இன்னே முடியும், அப்படி இருக்கும்போது நம்ம ER சேர்க்கக்கூடாது, வெறும் ஆர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அங்கே அதே போல் என்னது எஸ்டி மட்டும் ஆட் பண்ணால் போதும் சூப்பர்லேட்டிவில். அதான் பாருங்கள் லார்ஜ் அப்படிங்கிற வார்த்தையில் ஆல்ரெடி அங்கே இ இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணல, ERன்னு சேர்க்கலை, ஆர் மட்டும் போட்டிருக்காங்க அவ்வளோதான். அதே போல் லார்ஜஸ்ட், லார்ஜில் இ இருக்கிறதுனால எஸ்டி மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? வைடு, அதே போல் இ இருக்குது, இங்கே ஆர் மட்டும் கம்பேரிட்டிவ் ஃபார்மில் ஆர் மட்டும் போட்டிருக்காங்க. சூப்பர்லேட்டிவ் பண்ணியிருக்காங்க எஸ்டி, இஎஸ்டி தான் வைடஸ்ட். புரியுதுங்களா? For some adjectives, you need to double the last letter before you add ER. You do this when the last three letters of the word have the pattern consonant, vowel, consonant, அதாவது CVC. அதாவது ஒன் சிலபிள் வேர்டு தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த கடைசி வரக்கூடிய அந்த எழுத்து லெட்டர் இருக்கு பார்த்திங்களா, அதை டபுள் பண்ணுவாங்க. டபுள்னா மறுபடியும் ஒரு தடவை போடுவாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா அங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா பேட்டர்னில் சிவிசி, அதாவது ஃபஸ்ட்டில் எழுத்து வந்து கான்சனண்டாக இருக்கும், ரெண்டாவது எழுத்து வந்து வவ்வலாக இருக்கும், மூணாவது எழுத்து வந்து கான்சனண்டாக இருக்கும். ஸோ இப்படி வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும், கடைசி வரக்கூடிய அந்த கான்சனண்ட் லெட்டரை டபுள் பண்ணணும். அதில் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஒன் சிலபிள் அப்ஜெக்டிவ்ஸ் தட் நீட் ஏ டபுள் லெட்டர், அதாவது பிஐஜி பிக், அதில் பிங்கிறது கான்சனண்ட்டு, ஐங்கிறது வவ்வல், ஜிங்கிறது கான்சனண்ட். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஜியை வந்து டபுள், அதாவது இன்னொரு தடவை போட்டிருக்காங்க, டபுள் பண்ணி ER சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். இது ஒன் சிலபிள் தானே, அதெல்லாம் ER போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? பிக், பிக்கர், பிக்கஸ்ட். அதில் ஹாட், டி, அது என்ன பண்ணுறாங்க, டபுள் பண்ணிட்டாங்க, ஹாட்டர், ஹாட்டஸ்ட். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே.
அதை ஒன் சிலபிள் அஜெக்டிவ்ஸ் எப்படி கம்பேரிட்டிவ் ஃபார்ம் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூ சிலபிள் அஜெக்டிவ்ஸ் சரிங்களா, அதில் பாருங்கள், ஃபார் அஜெக்டிவ்ஸ் எண்டிங் இன் வாய் யூ மேக் த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பை சேஞ்சிங் த வாய் டு அன் ஐ தென் ஆடிங் இஆர் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சில, அதாவது டூ சிலபிள் அஜெக்டிவ் ஹாப்பி, அங்கே பாரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஹாப்பி ஹாப்பி அ இ. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா டூ சிலபிள், ஆனால் என்னது முடியும் போது ஒய்னு முடியுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒய் அணிஞ்சனும் எடுத்துகிட்டு ஐ போட்டுட்டு இஆர் போடணும். அதே போல் சூப்பர் லேட்டிவ் ஃபார்மில் அந்த ஒய் எடுத்துகிட்டு ஐ போட்டு இஎஸ்டி போடணும், அவ்வளோதான். நம்ம அங்கே என்ன பண்ணோம், இஆர் வரணும், இஆர் இஎஸ்டி சேர்த்தோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு இன்னொரு லெட்டர் ஆட் பண்ணி இஆர் இஎஸ்டி போடுறோம். புரியுதுங்களா, ஹாப்பி ஹாப்பியர் ஐஇஆர் ஹாப்பியஸ்ட் ஐஇஎஸ்டி, ப்ரெட்டி ப்ரெட்டியர் ப்ரெட்டியஸ்ட். ஒய் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஐஆர் போடுறோம், அங்கே ஐஎஸ்டி போடுறோம் சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டை சிலபிக் வேர்டு, அதான் டூ சிலபிக் வேர்டுன்னு சொன்னோம் இல்லையா, டூ சிலபிக் வேர்டுனு அர்த்தம், டூ சிலபிள் வேர்டுனு அர்த்தம். அது ஃபார் மோஸ்ட் வேர்ட்ஸ் வித் டூ சிலபிள்ஸ் ஆர் மோர் யூ மேக் த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பை ஆடிங் த வேர்ட் மோர் பிஃபோர் த அஜெக்டிவ்ஸ். புரியுதுங்களா, அதாவது டூ சிலபிள் வேர்ட்ஸ் அந்த ஹாப்பி அந்த ஒய்னு முடியுதில், அதை தவிர்த்து மற்ற வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த அஜெக்டிவ் வேர்டுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணோம், இது வரைக்கும் பின்னாடி இஆர் சேர்த்தோம், பட் இது முன்னாடி என்ன பண்ணணும், மோருங்கிற வார்த்தையை சேர்க்கணும். அதே போல் சூப்பர் லிஃப்டில் மோஸ்ட்டுங்கிற வார்த்தையை சேர்க்கணும். புரியுதுங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள், பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம இருக்காங்க கம்பேரிட்டிவ் ஃபார்மில் மோர், அதே போல் சூப்பர் லிஃப்டில் மோஸ்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல், இம்பார்ட்டண்ட் மோர் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா சார். இது போக பார்த்தீங்கன்னா சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது, அதாவது ஒன் சிலபிள் வேர்டாக தான் இருக்கும், பட் நம்ம மேலே உள்ள ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. அது என்ன அப்படின்னு பாருங்கள், குட் சரிங்களா, ஒரு சிலபிள் தான், ஆனால் என்னது பெட்டர் பெஸ்ட்னு வருது. ஸோ இதெல்லாம் என்னது எக்ஸப்ஷனல் கேசஸ். அடுத்து பேட் வேர்ஸ் வேர்ஸ்ட், இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். லிட்டில் லெஸ் லீஸ்ட் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஃபார் ஃபார்த்தர்னு சொல்லலாம், ஃபர்தர்னு சொல்லலாம், அப்புறம் ஃபார்த்தஸ்ட் ஃபர்தஸ்ட், லேட் லேட்டர் அல்லது லேட்டர்னு சொல்லலாம், லேட்டஸ்ட் அல்லது லாஸ்ட்னு இருக்குது. புரியுதுங்களா, மச் ஆர் மெனி மோர் மோஸ்ட். புரியுதுங்களா, இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ் சரிங்களா. புரிஞ்சுதுங்களா, இப்போ வந்து ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சா, எப்படி வந்து கம்பேரிட்டிவ் மாற்றணும் சூப்பர் லிட்டு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா. ஓகே ஓகே, பாருங்கள் ஏ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள், அதில் பாசிட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க சிலதுக்கு, சிலதுக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சிலதுக்கு என்னது சூப்பர் லைட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மற்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டால் அப்படின்னா அது என்னது ஒன் சிலபிள் வேர்டு, அப்போ என்ன பண்ணணும் நம்ம, வெரி குட், என்னது கம்பேரிட்டிவ் ஃபார்மில் இஆர் சேர்க்கணும், சூப்பர் லைட் ஃபார்மில் இஎஸ்டி சேர்க்கணும். ஓகே, அப்போ என்ன வரும், டாலர் டாலஸ்ட். அப்புறம் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஸ்மார்ட்டர் கொடுத்துருக்குறாங்க, அங்கே இஆர் சேர்த்துருக்குறாங்க, ஸ்மார்ட்டுங்கிறது ஒன் சிலபிள் வேர்டு, ஸோ இஆர் சேர்த்துருக்குறாங்க. அப்போ என்னது பாசிட்டிவ் ஃபார்மில் இஆர் எடுத்துகிட்டு எழுதணும், நெகட்டிவ் ஃபார்மில் இஆர் எடுத்துகிட்டு இஎஸ்டி போடணும். புரியுதுங்களா, இப்போ என்ன வரும், சொல்லுங்கள், ஸ்மார்ட் ஸ்மார்ட்டர், அங்கே என்னது ஸ்மார்ட்டஸ்ட். வெரி குட் சரிங்களா. சூப்பர் லிட் ஃபார்ம் பாருங்கள், லார்ஜஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, லார்ஜஸ்ட் இது வந்து ஒன் சிலபிள் வேர்டு தான், பட் இங்கே என்ன அப்படின்னா லார்ஜுக்கு வந்து என்னது இன்னும் முடியணும். ஸோ நீங்கள் இஎஸ்டி நினச்ச முடியாது, எடுக்க முடியாது, எஸ்டி மட்டும் தான் எடுக்கணும். புரியுதுங்களா, இப்போ லார்ஜரில் வந்து என்னது ஆர் மட்டும்தான் போடணும், பாசிட்டிவ் ஃபார்மில் என்னது லார்ஜ் இயோட சேர்த்து அங்கே எழுதணும். ஸோ என்ன வரும், கம்பேரிட்டிவ் ஃபார்மில் லார்ஜ் லார்ஜர் LARGER, பாசிட்டிவ் ஃபார்மில் லார்ஜ் LARGE சரிங்களா. அடுத்து பாருங்கள் பிக், பிக்ங்கிறது என்னது ஒன் சிலபிள் வேர்டு தான், பட் என்னது சிவிசி சொன்னோம் இல்லையா, கான்சனண்ட் வவல் கான்சனண்ட். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் நீங்கள், பிக்கர் வெரி குட், பிக்கர் டபுள் பண்ணணும், அதாவது ஜியை வந்து டபுள் பண்ணணும், BIGGER சூப்பர் லிட்டில் வந்து BIGGEST வெரி குட். அப்புறம் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்ன இருக்குது, லேட்டர் 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 லேட்டர், இதை வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சரிங்களா. என்ன வரும் அப்போ பாசிட்டிவில் லேட், சூப்பரில் வந்து லேட்டஸ்ட் அல்லது லாஸ்ட் சரிங்களா. ஓகே புரிஞ்சுதுங்களா, ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ரெண்டு நவுன்ஸ் அதாவது ரெண்டு பொருளை நம்ம என்னது கம்பேர் பண்ணி, பர்சனோ அல்ல பொருளை கம்பேர் பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், விச் இஸ் ஃபாஸ்டர் சரிங்களா, ஏ ட்ரெயின் ஆர் அ பிளேன். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அப்போ வந்து என்ன சொல்லணும், சொல்லுங்கள், ஏ பிளேன் இஸ் ஃபாஸ்டர் தேன் ஏ ட்ரெயின் சரிங்களா. இல்லை இதை நெகட்டிவாக சொல்கிறதா இருந்தால், ஏ ட்ரெயின் இஸ் நாட் ஃபாஸ்டர் தென் ஏ பிளேன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், விச் இஸ் சீப்பர் கோல்டு ஆர் சில்வர், சில்வர் இஸ் சீப்பர் தேன் கோல்டு
சரியா? இதெல்லாமே ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான் பயன்படுத்தி ஆகணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள், விச் இஸ் லார்ஜர், சிட்டி ஆர் வில்லேஜ். சிட்டி இஸ் லார்ஜர் தேன் எ வில்லேஜ், எஸ் சிட்டி இஸ் லார்ஜர் தேன் எ வில்லேஜ். ஃபோர்த் ஒன் பாருங்கள், விச் இஸ் பிக்கர், எஸ் சி ஆர் அன் ஓஷன், அண்ட் ஓஷன் இஸ் பிக்கர் தேன் எ சி, அண்ட் ஓஷன் இஸ் பிக்கர் தேன் எ சி. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், விச் இஸ் டாலர், எ ஜிராஃபி ஆர் எ கேமல். சரிங்களா? எ ஜிராஃபி இஸ் டாலர் தென் எ கேமல், எ ஜிராஃபி இஸ் டாலர் தென் எ கேமல். ஓகே, வெரி குட். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்ஸ் கம்பேர் த்ரீ திங்ஸ். இப்போ நம்ம டூ ஆர் மோர், சரி, இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களையோ இல்லை பேர்சனையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம சூப்பர் லேட்டிவ் ஃபார்ம் பயன்படுத்தணும். அதை பார்க்கலாம், கவனிங்க. எ டாங்கி, எ ஹார்ஸ், அண்ட் எலிஃபன்ட், இன் ப்ராக்கெட் ஸ்ட்ராங். ஸோ இந்த மூணில் எது ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா மூணுமே ஸ்ட்ராங் தான் சில கேசஸில் பார்க்கும்போது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என் டாங்கி ஸ்ட்ராங் தான், பட் கம்பேர் பண்ணும்போது வென் யூ கம்பேர் ஏ டாங்கி வித் ஏ ஹார்ஸ், கம்பேர் பண்ணும்போது என்னாகும், ஏ ஹார்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஏ டாங்கி. இப்போ ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணோம், ஸோ என்னது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ இப்போ அண்ட் எலிஃபண்ட்டை கம்பேர் பண்ணும்போது என்னாகும், அப்போ எலிஃபண்ட் தான் எனது மூணு பேர்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட். அப்போ என்னது, அண்ட் எலிஃபண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஆல் த்ரீ, ஆல் தீஸ் த்ரீ. புரியுதுங்களா? என் எலிஃபன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சூப்பர் லேட்டிவ் ஃபார்ம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. புரியுது? அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்குங்க. சூப்பர் லேட்டிவ் ஃபார்ம் பயன்படுத்தும் போது முன்னாடி வந்திருக்கு த வந்திருக்குது. புரியுதுங்களா? கவனிங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டவுன், சிட்டி, வில்லேஜ். இதில் வந்து எது குவாய்ட் அப்படிங்கும்போது என்னது, த வில்லேஜ் இஸ் த குவாய்டஸ்ட் ஆஃப் த த்ரீ. அப்படி தானே, த வில்லேஜ் இஸ் த குவாய்டஸ்ட் ஆஃப் த த்ரீ. இப்போ நம்ம டவுனையும், அதாவது இப்போ டவுனையும் வில்லேஜும் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா வில்லேஜ் இஸ் குவாய்டர் தென் டவுன், அப்படி தான் சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இஸ்தான்புல், மாஸ்கோ, லண்டன். இதில் வந்து பாப்புலேட்டட், மக்கள் தொகை அதிகம் உள்ள அப்படின்னு பார்க்கும்போது இஸ்தான்புல். புரியுதுங்களா? இது எங்கே இருக்குது, துருக்கியில் இருக்குது. சரிங்களா? இஸ்தான்புல் இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட். ஏன்னா பாப்புலேட்டடுங்கிறது என்னது, ஆமாம், டூ ஆர் மோர் சிலபிக் வேர்ட். அப்போ என்ன வரும், நம்ம முன்னாடி மோர் அல்லது மோஸ்ட் சேர்க்கணும், சூப்பர் ரெடிஃபார்ம்னா மோஸ்ட் சேர்க்கணும். அப்போ என்ன வரும், இஸ்தான்புல் இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட். அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்கள், விண்டி வெதர், வார்ம் வெதர், ரெய்னி வெதர். இதில் இன் ப்ராக்கெட்டில் என்னது குட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் எது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா என்னது, ஆமாம், இது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். அப்போ இதில் என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எழுதிக்கலாம். த ரெய்னி வெதர் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் த்ரீ. த ரெய்னி வெதர் இஸ் த பெஸ்ட். குட்டுக்கு சூப்பர் ரெடிஃபார்ம் என்ன, பெஸ்ட். அடுத்து பாருங்கள், ஓஷன், ரிவர், லேக். இதில் டீப் என்ன, த ஓஷன், த ஓஷன் இஸ் த டீப்பஸ்ட், த ஓஷன் இஸ் த டீப்பஸ்ட். புரியுதுங்களா? அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், த யூஎஸ்ஏ, ரஷ்யா, ஸ்பெயின், லார்ஜ். இதில் எது பெருசு, பெரிய கண்ட்ரி, பெரிய மிகப்பெரிய நாடு அப்படின்னா ரஷ்யா. அப்போ ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி, இல்லை லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் போடலாம், ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், த மகாநதி, த காவேரி, த கங்கா. இதில் எது லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்டால் என்னது, த கங்கா. த கங்கா இஸ் த லாங்கஸ்ட் ரிவர், அல்லது லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு. இதில் எது மாடர்ன் அப்படின்னு கேட்டால் பெங்களூரு. பெங்களூரு இஸ் த மோஸ்ட் மாடர்ன், அல்லது மாடர்னர் சிட்டி, மாடர்னர் ஆஃப் ஆல். புரியுதுங்களா? சொல்கிற புரியுதுங்களா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிராஃபி, ஹார்ஸ், கோட். இதில் வந்து எது டால் அப்படின்னு கேட்டால் எ ஜிராஃபி இஸ் த டாலஸ்ட் ஆஃப் ஆல். நைன்த் ஒன் பாருங்கள், எலிஃபண்ட், கேட், டாக். இதில் எது ஸ்ட்ராங்னா எலிஃபண்ட், அண்ட் எலிஃபண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். புரியுதுங்களா? டென்த் ஒன் பாருங்கள், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ராஜஸ்தான். இதில் எது ஹாட் அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான். ராஜஸ்தான் இஸ் த ஹாட்டஸ்ட் ஸ்டேட். புரியுதுங்களா? இன் இந்தியா ராஜஸ்தான் இஸ் த ஹாட்டஸ்ட் ஆஃப் ஆல், இல்லை ஹாட்டஸ்ட்னு போடலாம். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தேங்க்யூ.